சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக்கு எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு 2024 டெமோ வீடியோ தாங்க இது. ஸோ அதாவது உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, ஸோ அதுக்கான டெமோ வீடியோ தான். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், தென் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் கேட்டிருப்பாங்க, எப்படி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் நேம் TNGASA. ஸோ அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன். ஸோ சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த நேம் ஆனது வந்துடும். ஸோ இதுதான் அதோடய ஹோம் பேஜு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதாங்க அந்த ஹோம் பேஜு. ஹோம் பேஜ் வந்துருச்சு. இதில் நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரெக்யூர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஸோ டேட்டா ஷீட் ப்ரிப்பரேஷன் என்னென்னு அது இங்கேருந்தான் எடுத்தேன். போன வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த அடுத்தது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபார்மை ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் காலேஜையும் கோர்ஸையும் செலக்ட் பண்ணணும், ஃபைனலாக பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டரே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது ஓப்பனில் இருக்கும். தென் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு தெரிய வரும். தென் ஃபைனலாக இந்த டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணி கேட்டால் கூட அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். இப்போ வந்து நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, தென் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்புறம் காலேஜு கோர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இதிலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட கவுன்சிலிங்கை அண்டு அட்மிஷனை வந்து எப்படி முடிக்கணும் வெற்றிகரமாக அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், அதை முழுசாக படித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சான்றிதழையும் முன்கூட்டியே தயாராக வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தவறாவோ இல்லை தப்பாவோ நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு நாங்கள் அட்மிஷன் டைமில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத கூட நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடுத்தது நீங்கள் வந்து மொத்தமாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, தென் அடுத்தது உங்களோட பாஸ்வேர்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, தென் பாஸ்வேர்டு நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, தென் அடுத்தது கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு கேட்டிருக்கு, தென் ஃபைனலாக மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுங்க. நான் இப்போ அப்ளை பண்ணி ஓடிபியும் கொடுத்துட்டேன். ஸோ ஓடிபி கொடுத்தப்புறம் எனக்கு என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்துருச்சு. இப்போ லாகின் அப்படின்னு கேட்குது, நான் லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ லாகின் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாகினில் உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் கொடுங்க. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ண என்னோடய மெயில் ஐடியை கொடுக்குறேன். இதன் அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை மட்டும் கொடுங்க. ஸோ ஃபைனலாக சைன் இன்.
சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் எதோ தப்பாக கொடுத்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள். ஜிமெயிலுக்கு எல் போடல, அதான் தப்பு. இப்போ பாஸ்வேர்டு கொடுப்போம். நம்ம கொடுக்கறது தான் பாஸ்வேர்டு, நம்ம என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துருந்தோமோ அதே பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். இப்போ உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ இதுதான் இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியாச்சு, ரெண்டாவது ஸ்டெப்பு அப்ளிகேஷன். ஸோ அது பெண்டிங்கில் இருக்குது, அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. ஸோ உங்களோட நேம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. தென் உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்கு, உங்களோட ஃபாதர் நேம் என்னவோ அதையே கொடுங்க. தென் அடுத்தது உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்கு, ஸோ இதிலே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத, தென் டேட்டா ஆஃப் பர்த்தும் இதிலே செலக்ட் பண்ணலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத நீங்களே குத்துமதிப்பாக கொடுத்துக்கோங்க. சும்மா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. தென் அடுத்தது உங்களோட மெயில் ஐடி இதிலே வந்துடும், ஃபோன் நம்பர் இதிலே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா இதில் அப்பா நம்பரோ அம்மா நம்பரோ கொடுங்க. தென் நேஷ்னாலிட்டி, ஸோ நீங்கள் எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்கோம், நம்ம வந்து இந்தியா மோஸ்ட்லி. தென் அடுத்தது ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட ஸ்டேட் என்ன, தமிழ்நாடா கேரளாவா ஆந்திராவா எதுவோ அதை கொடுங்க. தென் அடுத்தது டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கு, டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுங்க. தென் ஆதார் நம்பர் விருப்பம் இருந்தால் தான் கொடுக்கணும், நமக்கு தேவையில்லை. தென் அடுத்தது உங்களோட ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ஸோ ரிலீஜியன் என்னவோ அதை கொடுங்க. தென் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, ஸோ கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை கொடுங்க. தென் அடுத்தது ஜாதி பெயர் அண்ட் ஜாதி குறியீடு, கேஸ்ட் நேமும் கேஸ்டோட கோடும் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதிலே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு கம்யூனிட்டி வருது அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன கோடுங்கிறதும் அதுலேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை மட்டும் நீங்கள் குத்துமதிப்பாக கொடுத்து விடுங்க. நான் ஏதோ பேருக்கு ஒரு கம்யூனிட்டி கொடுத்துருங்க. இதை நடத்தது உங்களோட வீட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸோ கொடுங்க, வீட்டு அட்ரஸ் கொடுங்க கரெக்டாக. வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு தென் ஃபைனலாக தாலுக் கேட்டிருக்கு, ஸோ உங்களோட தாலுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த தாலுக் கொடுங்க. தென் அதுக்கும் அடுத்தது உங்களோட பின்கோடு கேட்டிருக்கு, ஸோ பின்கோடு என்னவோ அதையும் கொடுங்க. ஸோ இதெல்லாம் முடித்தாச்சு, இதை முடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகுது. இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஆ நோவா அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து கிடையாது, இதுவும் ஜீரோ தான் வரும், அதிலே நீங்கள் இல்லைன்னு கொடுத்துட்டாவே வந்துடும். தென் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. தென் அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனோட பொண்ணு பையன் அப்படின்னா அதையும் கொடுங்க. தென் என்சிசி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. தென் அந்தமான் நிற்க போகிறா அப்படின்னா அதுவும் இருந்தால் கொடுங்க, எல்லாம் விட்டுருங்க. ஸோ இல்லைங்கிறவங்க நோ 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 நோன்னு மட்டும் கொடுத்துட்டே வந்தால் போதும். இதை முடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ளஸ் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கு, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க. தென் நீங்கள் ஹெச்எஸ்சி தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுலேயே இருக்குது. தென் ப்ளஸ் ஒன் வந்து பாஸ் பண்ணிங்களா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க, ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்குது. தென் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக என்ன மீடியமில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கு, ஸோ அதை கொடுங்க. தென் போர்டு கேட்டிருக்காங்க, ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போர்டு இருக்கும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் திறந்தீங்கன்னா தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன், ஸோ அந்த போர்டு தமிழ்நாடு போர்டு. தென் அடுத்தது ப்ளஸ் டூ எப்போ பாஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஸோ அந்த இயரை கொடுங்க. குரூப் கோடு கேட்டிருக்காங்க, ஸோ குரூப் கோடை பொறுத்த வரைக்கும் குரூப் கோடு இருக்குது. உங்களுக்கு குரூப் கோடு தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹச்எஸ்சியில் குரூப் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. குரூப் கோடை கொடுத்தா தான் குரூப்பு செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் ஒரு குரூப் கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப் கோடை கொடுத்தவொடனே உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது அதுலேயே வருது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு குரூப் கோடை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த குரூப்பு, இந்த குரூப்போட கோடு தான் 25001. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் கோடும் கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருந்தது அப்படிங்கிறது வரும்.
ஸோ உங்களோட குரூப் கோடு என்னங்கிறத நீங்கள் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து காமர்ஸ், காமர்ஸ் குரூப்புக்கு. இது ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் கோடும் இருக்குது, அதை பார்த்து கொடுத்துட்டு கல்வி முறை கேட்டிருக்காங்க, இது அதிலே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். தென் அடுத்தது கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது மார்க் என்ட்ரி பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் நம்பர், ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தமிழ் இருக்கும். ஸோ அதோட நம்பர் 1 வச்சுக்கிங்க, 11 வச்சுக்கோங்க. தென் அதிகபட்ச மதிப்பெண் 100 அதிலே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதில் வாங்கின மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. ஸோ அதில் புள்ளி வச்ச மார்க் இருக்குன்னா புள்ளி வச்சு கொடுங்க. ஸோ 70.335 இருக்குன்னா அப்படியே கொடுங்க. தென் எப்போ நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னு மோஸ்ட்டாக உங்களுக்கு அதுவே ஃபில் ஆகிருக்கும். நான் வந்து 2020 கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து May 2020 வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே இருக்கும். நான் வந்து பாஸ் ஆனது 2020 கொடுத்தேன், அதனால் May 2020 வச்சுக்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஒன்று தான். ஸோ எல்லாருமே ஒரு தடவை தான் எக்ஸாம் எழுதுனீங்க, அதனால் தென் அடுத்தது இங்கிலீஷு, அதில் நீங்கள் வாங்கின மார்க் என்ன அப்படின்னு கொடுங்க. தென் அடுத்து அதுவும் July 21. அடுத்தது ஜாக்ரஃபி, ஏன்னா நம்ம வந்து என்னென்ன குரூப் கொடுத்தோமோ அந்த கோடில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் கேட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம வாங்கின மார்க் எவ்வளோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்து ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் கொடுங்க. அடுத்து இது என்னது, இது எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, ஸோ என்ன மார்க் வாங்கினீங்களோ அதை மட்டும் கொடுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபைனலாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, 40 பாஸ் மார்க் தானே, கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். என்ன வேணும் வைங்க, ஓகே இதெல்லாம் முடித்தாச்சு. ஸோ உங்களோட டோட்டல் 450, பார்ட் 1 70, பார்ட் 2 70, பார்ட் 3 310 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பாருங்கள், நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ பாருங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா, இது உங்களோட மார்க் நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் அதுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எஸ் வரும், நம்ம நோ கொடுத்ததால் நோ வந்திருக்கு. தென் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய சரிபார்ப்பு பட்டியல் அதிலே கொடுத்துருக்காங்க, இதில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா. ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து முன்கூட்டியே காமிச்சிட்டாங்க. நீங்கள் ஒருவேளை தப்பாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். பேக் கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து மாற்றலை எதையும். இப்போ டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை தப்பாயிடுச்சுன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அக்செப்ட் அண்ட் சப்மிட், இல்லை பேக் டு எடிட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் மாற்றிக்கலாம் ஏதாவது மாற்றணுன்னா. ஸோ இப்போ அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப்பு காலேஜையும் அதோட கோர்ஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது காலேஜ் பாருங்கள், ஒவ்வொரு கல்லூரி தேர்வுக்கும் 50 செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடையாது, 2 ரூபா மட்டும்தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்க தான் 50 ரூபா பே பண்ணணும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் 50 ரூபா பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 4 காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 4 காலேஜுக்கும் சேர்த்து 200 ரூபா பே பண்ணணும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறேன், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிற காலேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் 2 காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜு. ஸோ அதில் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டேன், அதில் மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறது. தென் ஷிஃப்ட்டு மூட, ஷிஃப்ட்டு 1 or 2 அதுவும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட் எடுத்துக்குவோம், அதில் கோர்ஸ் கேட்டிருக்கு. ஸோ நான் இதில் பாருங்களேன், இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் நான் எடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து 12th படித்த குரூப் என்னென்னு கொடுத்தேன், ஹிஸ்ட்ரி குரூப். அப்போ ஹிஸ்ட்ரி குரூப் படித்தா நீங்கள் இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், அது மட்டும்தான் இதில் காமிக்கும். இதுவே நீங்கள் பயோமேத்ஸ் குரூப் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 10 கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 10 கோர்ஸ் எடுக்கலாம், அந்த 10 கோர்ஸ் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்னு காமிக்கும், அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் இதில் வந்து பிஎஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸ் எடுத்துகிட்டு இது ஒன்று கொடுத்துட்டேன். இதை நடத்தது மறுபடியும் இன்னொரு கோர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே காலேஜில் அதே தமிழ் மீடியத்தில் செகண்ட் ஷிஃப்ட்டு இன்னொரு கோர்ஸும் நான் கொடுக்குறேன், பிஏ தமிழ் எடுத்துக்கிறேன்.
எதுக்கு பிஏ தமிழ் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு வேளை எனக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ் கிடச்சா ஓகே, கிடைக்கல அப்படின்னா நான் இதை எடுத்துக்குவேன். ஸோ அதுக்காக தான் இது. மறுபடியும் இன்னொரு கோர்ஸு, அதே இங்கிலீஷ் மீடியம் கொடுப்பேன். இங்கிலீஷ் மீடியத்தில் ஷிஃப்ட் பாருங்கள், ஷிஃப்ட் ஒன்லேயே கொடுக்குறேன். செலக்ட் கோர்ஸ் பாருங்கள், இந்த நாலு கோர்ஸ் இருக்குது, இதில் வந்து நான் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணுமோ எடுத்துக்கிட்டே போகலாம். இப்போது ஆட் காலேஜ், ஒருவேளை உங்களுக்கு காலேஜ் வந்து ஓகே ஒரு காலேஜே போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு இன்னொரு காலேஜ் வேணும் அப்படின்னா ஆட் காலேஜ் கொடுத்து அதோடய டிஸ்ட்ரிக் பாருங்கள். ஸோ இப்போது கோயம்புத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்கு, அதில் காலேஜ் பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே காமிக்குது. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், வால்பாறை, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர், இந்த அஞ்சு காலேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரே கொடுப்போம். மீடியம் பாருங்கள், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக, அதாவது நீங்கள் படிக்க போகிற மீடியம் தான் கேட்குது. ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்டாக ஈவினிங் ஷிஃப்டாக நீங்கள் எடுக்கிற கோர்ஸ், ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த அஞ்சு கோர்ஸ் தான் காமிக்கும். ஏன்னா நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் டுவெல்த்தில் அப்படி. ஸோ நான் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்ததால எனக்கு வந்து இது தான் வருது. இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன், இதுலேயும் நீ கோர்ஸு ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ காலேஜ் இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா ப்ளஸ் ஆகிக்கும். ஸோ எத்தனை காலேஜ் கொடுக்குறீங்களோ அத்தனை காலேஜ் இப்போ அப்படியே போகும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்கள் விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா? இப்போ டேஷ்போர்டுக்கு போங்க. ஸோ டேஷ்போர்டு வந்தாச்சு. இப்போது மூணு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ஃபைனலாக நாலாவது ஸ்டெப்பு பேமெண்ட்டு. ஸோ இப்போ பேமெண்ட்டு என்ன ப்ரோ, பேமெண்ட்டை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பண்ண மாட்டேன். எனக்கு 100 ரூபா கேட்டிருக்காங்க, நான் பண்ண மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க்கு கனரா பேங்க்குன்னு ரெண்டு பேங்க் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லோரும் நினைப்பீங்க, இந்தியன் பேங்க் வச்சுருக்கவங்க மட்டும்தான் போய் பே பண்ணணுமா, இல்லை கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அந்த கார்டை வச்சு மட்டும்தான் பே பண்ணணுமா? அப்படி கிடையாது. இது ஒரு கேட்வே, அதாவது இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ இது வழியாக உள்ளே போய் நீங்கள் எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போது இந்தியன் பேங்க்கை கிளிக் பண்ணி பே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பே அப்படிங்கிறத கொடுத்ததும் அதில் பாருங்கள் கன்ஃபார்மாக அண்ட் பேன்னு கேட்டிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். பே அமௌண்ட்டு 100 ரூபா. இதில் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, கியூஆராக, யூபிஐன்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து டெபிட் கார்டு, ஏன்னா மோஸ்ட் எல்லாத்தையும் ஏடிஎம் கார்டு இருக்கும், இல்லை அப்பாவோட ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அதில் கார்டோட நம்பர் கொடுங்க, அதோட எக்ஸ்பைரி டேட்டும் இயரும் இருக்கும் அதையும் கொடுங்க, சிவிவி நம்பர் பின்னாடி இருக்கும் அதையும் கொடுங்க. அந்த கார்டு யார் பேரில் இருக்கோ அதை கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ ஒரு ரீடைரக்ட் ஆகும், ஃபைனலாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் வெளியே வந்துக்கிறேன், நான் பே பண்ணலை. ஸோ பேமெண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதும் உங்களுக்கு இதுவும் வந்து சக்ஸஸ்னு வந்துடும் க்ரீன் கலரில். ஃபைனலாக பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோடது ப்ரிவ்யூ ஆகும். ஸோ அதை டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. எப்போ நீங்கள் வந்து வெளியே போகிறீங்களோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கும் அதை அனுப்ப வேணாம். தென் மெயிலையும் ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணுறதை வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம், ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதுலேயே அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டேஷ்போர்டு, அட்டாச்மெண்ட் இணைப்புகள், இது வந்து சான்றிதழ்கள். இதில் என்னென்ன இருக்குன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா இந்த சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் அவங்க மட்டும் பண்ணால் போதும், மற்றவங்களுக்கு இல்லை எதுவும் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் நான் மொபைலில் நேராக வச்சு யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்படி லேண்ட்ஸ்கேப் முள்ள யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதாங்க விஷயம், டேட் இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறுத்திடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு காலேஜை செலக்ட் ஆகும் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிட போகுது. தென் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும் அப்படின்னு. ஸோ 20 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.